அண்ணன் சீமான் அவர்களை, பாக்ஸர் பூவே கணேசன் அவர்கள், கொட்டை எடுத்த புலி, நேரில் வந்தானா துவச்சிருவேன், துவச்சு காய போட்டுருவேன் என்றெல்லாம் பயங்கரமாக பேசி கிளி கிளின்னு கிழித்து தொங்க விட்டுருக்கிறார். அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த போவதற்கு முன்பாக நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு அறிமுகம் செய்து வையுங்க. வீரலட்சுமி அவங்களுடைய கணவர் பாக்ஸர் பூவே கணேசன் அவர்கள் சீமானை போன்ல அழைச்சு, என்னோட பாக்ஸிங் செய்யுங்க, சண்டை போடுங்க, நீங்க பெரிய பாக்ஸருங்கிறீங்க, கராத்தே தெரியுங்கிறீங்க, குங்ஃபு தெரியுங்கிறீங்க, வாங்க என்னோட சண்டை போடுங்க அப்படின்னு அழைச்சாரு. அதற்கு முதலாவதாக சீமான் தரப்புல இருந்து நான் வந்து கலந்துக்கிறேன், நான் நேர்ல வந்து நின்னா ஒரு அடிக்கு தாங்க மாட்டான், செத்துருவான், சுருண்டு விழுந்துவான்லாம் ஆக்ரோஷமாக பேசினாரு. பிறகு ஜகா வாங்கி பயந்து ஓடி, என்னாலாம் கலந்துக்க முடியாது, நான் வந்து புலி, ஒரு பூனைகிட்ட போய் சண்டைக்கெல்லாம் போய் நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டார். என்னோட அவர் சண்டை போடுறதுனால அவருடைய புகழை மேம்படுத்திக்கலாம், அவர் பெரிய ஆள் ஆகலான்னு பாக்குறாரு, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை அப்படின்னு ஜகா வாங்கி போயிட்டார். இதையொட்டி பாக்ஸர் பூவே கணேசன் அவர்கள் ட்ரைப்ஸ் சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளிச்சிருக்கிறார். அந்த பேட்டியில் அண்ணன் இப்படித்தான் இல்லை, அப்படி வச்சு செஞ்சு விட்டார், கசகஞ்சி பண்ணி விட்டாரு. இதையாவது கேட்டு சூடு சுரண வெக்கம் மானம் ரோசம் ஏதாவது இருந்தால் சண்டைக்கு ஒருத்த வந்து நிப்பான் அப்படிங்கிற அடிப்படையில் அவ்வளவு தூரம் பேசியிருக்கிறார். அதையெல்லாம் கடந்துமே அண்ணன் இதுவரைக்கும் அவருக்கு பதில் சொல்லலைங்கிறத பாக்குறோம். மேடையில நின்னுங்கன்னு இப்படி கத்துறது அப்படி, தம்பி சார்பா இருக்கிற கத்தி சவுண்டே போட தெரியுமா தம்பி, மொக்க கத்தின சவுண்ட் போடும். அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. எப்ப வந்து மூடு வருது சண்டை போறதுக்கு வா, சிங்கிளா மவுண்ட் நிக்கலாம், வடப்பையில நிக்கலாம், கோடம்பாக நிக்கலாம், வருஷம் வந்து கூட நிக்கலாம். நான் புலி, நீ கொட்டை எடுத்த புலி, நான் ரியலா பாயிர புலி. யாரை கேட்டாலும் என்னென்ன பிரச்சனை ஒன்று கேட்பாங்க, அவர்கிட்ட பக்கம் அவர் பக்கம் மட்டும் போயிடாதீங்கன்னு. ஏன்னா அவர் எப்பவுமே மினிமம் அஞ்சு பேர் பத்து பேர் ஒன்றா வச்சு அடிப்பாரு, நீ போய் சிங்கிளாக போய் மாட்டீங்கன்னா உனக்கு போய் துவைச்சு காய போட்டுருவாரு. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல, தேக்கடா முடியுமா முடியாது. உன்னுடைய நான் தியாகம் பண்ணிடுறேன், உன்னுடைய அர்ப்பணம் பண்ணிடுறேன், உன்னுடைய எல்லாத்தையும் நான் பெஸ்ட்டு. ஆனாலும் என்னை வெளியில் யாரும் சொல்கிறதுக்கு இல்லை, நீ வெறும் ஒஸ்ட்டு. ஆனாலும் உன்னை உலகத்தை நீங்கள் கொண்டாடு. நான் வந்து என்னுடைய எங்கள் மனைவி காப்பிட்ட மாதிரி நான் தான் சொல்கிறேன். நான் எங்கள் அப்பாவுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, எங்கள் அம்மாவுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட், என் தாத்தாவுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, என் மேரேஜ் சர்டிஃபிகேட்டு, என் பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே நான் காட்டுறேன். ஆனால் உன்னால் காட்டுறது துப்பு இருக்குதா உனக்கு? இந்த கிச்சிக்கால் வலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கிறாத, ஒத்த காலை தனியாக வெட்டி போடி ஒன்று, என்ன ஆட்டுற, ரெண்டு காலையும் வெட்டி போட வேண்டி, அப்புறம் வண்டி வச்சு தான் தள்ளிட்டு போகணும். பாக்ஸிங்ல ஒண்ணு எப்படி கூட்டான், தலையில மாட்டிக்கணும், கையில மாட்டிக்கணும், காலில மாட்டிக்கணும், வெறும் கையில தான் சண்டைன்னு சொல்லி வச்சிருந்தேன் நான். வெறும் கையில நம்ம ரெண்டு பேரும் ஆறு மாதிரி ரிங்கு கட்டுற மாதிரி உள்ள விட்டுருவாங்க, நம்ம ரெண்டு பேரும் தான் உள்ள அனுப்புவாங்க. நீ வெளியே வரையா, நான் வெளியே வரேன்னு பாருங்க, உன்னை அடிச்சு நான் மாறல தீக்கு பண்ணி வெளியே வந்திருப்பேன், உன்னை தீக்கு பண்ணி நானே தான் உன் ஹாஸ்பிட்டல் சேர்த்திருப்பேன். அண்ணன் பூவை கணேசன் அவர்கள் பேசியதை நீங்க கேட்டீங்க. இதுக்கெல்லாம் பேசி வாங்கி போய் களத்துல போய் நின்று எவன் அடி வாங்குறது அப்படின்னு ஒதுங்கிட்டாராட்டி இருக்குது. நம்ம அண்ணன் எப்படியாவது இந்த பூவை கணேசன் பாக்ஸர் கூட சண்டையிட்டு தன்னுடைய வீரத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. அந்த ஆசை நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதே கமாண்ட்ல சொல்லுங்க. கண்ணுக்குட்டி மாதிரி தெரிய வேண்டிய வயசுல கண்ணம்மா பெற்ற டெட் பாடி மாதிரி ஐடியாடா.